பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்களின் செயலர் நீலராஜ் மனைவி ஜெயந்தி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஊராட்சி தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்களின் செயலர் நீலராஜ் மனைவி ஜெயந்தி பெரம்பலூர் ஒன்றியம் புது நடுவலூர் ஊராட்சி தலைவராகவும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களாக 9 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களுக்கு தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் ஜாஸ்பர் உள்ளாட்சி நடைமுறைகளின்படி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சீனிவாசன் தலைமை வகித்தார். ஊராட்சி தலைவர் ஜெயந்தி நீலராஜ் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர்கள் கதிரவன், அனந்தலட்சுமி கதிரவன், இயக்குநர்கள் மணி, பூபதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடலறிய உலாமின். நன்றி மனோகரன். இந்த புது கிராமத்துக்கு நான் என்னை என் பெற்றோர்கள் 6 மாத குழந்தையாட்டுக்கு இருந்திருக்கும்போது 6 மாசமே திரையில பிறந்திருக்கிறாங்க. அதன் பிறகு எல்லாமே என்னுடைய வாழ்க்கை அங்கே தான். ஏதோ வந்து தப்பி தவறி என் தாய் தட்டை செய்த ஒரு புண்ணியத்தில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பேர் சொல்றதுல தான் என்னை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த வளர்ச்சி எப்படி நான் பெருமைப்படுறேன். அந்த எண்ணத்துக்காக வேண்டியதான் நான் நம்ம ஊரில் பால் பணம் வைக்கும்போது கூட நான் வளர்ந்துட்டேன், நான் நல்ல வசதியாக கூட இருக்கேன், நம்ம கிராமத்து மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட 1 லிட்டருக்கு 2 ரூபா பால் சேர்த்து வாங்கி கொடுத்தேன், சுசை கேவலாகி கொடுத்தாங்க. என்ன காரணம்னா நான் பற்றி என்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரையும் புகழையும் புதுநூறு கிராமத்துக்கு உள்ள பேரையும் உள்ள எந்த நாளையும் வந்து காத்திருக்கிறேன், இன்னமும் காத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம ஊர் எந்த வழிக்கு எந்த ஒரு குறைச்சி மதிப்பு போட முடியாது. எல்லா வகையும் நம்மளோட சிறந்த நம்ம கிராமம் விளங்குகிறது. அதுக்கு காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று நான் என்னை பற்றி பேசிக்கிறது இங்கே யார் எதுவுமே கிடையாது. காரணம் என்ன, எல்லாமே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், இருக்கிறவங்களுக்கு தெரியும். எந்த வகையிலையும் என்னை ஒரு சூழ்நிலையை விட என்னை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துருக்க முடியாது, தவறாக எண்ணத்தை விளைச்சிருக்க முடியாது. யாரோடையும் சேர்ந்துக்கிட்டு யார்கிட்டையும் வம்பெடுத்தோ தகராறு பண்ணியோ அதுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை பண்ணியோ இந்த ஊருக்கு ஒரு கெட்ட பேர் அல்ல. எவ்வளோக்கெல்லாம் இந்த ஊரில் ஒரு கெட்ட பேர் வச்சு அந்த கெட்ட பேர்லாம் நான் வந்தால் கூட தீர்த்து கொடுத்துருக்கேன். நான் வந்து தான் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கு. சண்டை, சச்சரவு, அடி இப்படி தகராறு, ஜாதி சண்டை, பணச்சண்டைலாம் வந்ததெல்லாம் அத்தனையும் நான் தான் தீர்த்து கொடுத்துருக்கேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இனிமேலும் செய்வேன். நான் இனிமேலும் செய்வேன், இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்ற கிராமத்தை ஒப்பிடும் போது நம்ம கிராமம் 100% தான் எல்லா வேலையும் நல்லா இருக்கு. எல்லா வேலையும் எந்த வேலையும் வந்து
ஒரு புரட்சி மதிப்பீடு போடாமல் எல்லா வயதும் நல்லா இருக்கு. இன்னும் மீண்டும் வளர்ச்சி அடையும். எனக்கு என் மகளை வந்து பிரசிடண்ட் ஆகணும்னால என்ன ஒரு கடுதலாகவும் கிடையாது, எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. எதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் நாங்கள் பேசியிருந்தேன், திடீர்னு எங்கள் அக்கா வந்து அது பாட்டு உடறிடுச்சு. என் தமிழ் மகன்கிட்ட தமிழ் மகன்கிட்ட சொன்னதுனால வந்து எல்லாம் இருந்தவங்களாம் ஏதாச்சும் ஒரே பிசில் அடிக்கணும் கை கட்டவும் சொல்லதுனால அது அப்படியே பழையடிச்சது. அதனால் தவிர பிரசிடண்ட் யார் இருந்தாலும் செத்தான், மெம்பர் யார் இருந்தாலும் செத்தான். இந்த ஊர் கிராமத்துக்கு எல்லா வசதியும் என் பேரசையே வாங்கியிருக்காங்க. இதுவரை வாகனம் எல்லாரும் வாகனம் எல்லாருமே ரோடு வசதி தண்ணி வசதி அத்தனை வசதியும் வந்து கள்ளக்கிழி சீனிவாசங்கிற பேரசையாக ஆகியிருக்காங்க. அது எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சட்டான், அது காங்கிரஸாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் யார் இருந்தாலும் சட்டான். யாருமே நமக்கு வந்து இடையூறு செய்யறதோ அது கூட இந்த ஊருக்கு செய்ய முடியாதுன்னு சொல்கிறத இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட நான் எல்லா வகையிலையும் ஒத்து போகிறேன், இணைஞ்சு போகிறேன். அவங்களுக்கு எங்களுக்கு எந்த கருத்துப்பாடு இருக்கா கருத்து வேறுபாடும் இல்லை. அதனால தான் அதை நடக்குது. இப்போ பிரசிடண்ட் ஆகணும் சொல்ல என்ன பிரச்சனை ஊருக்கு தேவைய சொல்லுங்க, செஞ்சு கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன், ரெடியாக செஞ்சு கொடுத்துருவோம். ஆகவே அந்த ஒரு நல்ல எண்ணம் படைத்த ஒரு மாமனிதனின் ஆசியுடன் இன்று புதுநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவராக பணியேற்று மிக சிறப்பாக செயல்பட இருக்கும் ஜெயந்தி நில்ராஜ் அக்கா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கு வருகை புரிந்து பதவி ஏற்று வைத்து கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் என்னுடைய சகோதரி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்த கதிரவன் அவர்களுக்கும் இந்த விழாவை சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற அனந்தலட்சுமி கதிரவன் அவர்களுக்கும் மலேசியாவிலிருந்து வருகின்ற பெரிய பாலா சார் அவர்களுக்கும், திருச்சியிலிருந்து அவர்கள் பிரிந்துள்ள மதிப்பிற்குரிய ரவி அவர்களுக்கும், சென்னையிலிருந்து வருகை பிரிந்துள்ள எனது சம்பந்தி டாக்டர் தியாகராஜன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் தியாகராஜன் திருமதி தியாகராஜன் அவர்களுக்கும், எங்களோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற மதிப்பிற்குரிய அட்வொகேட் பாபு அவர்களுக்கும், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ரெட்டிநில சங்கத்தினுடைய செயலாளர் சுகுமார் அவர்களுக்கும், பாரத் டிரான்ஸ்போர்ட் கார்த்தி அவர்களுக்கும் என்னுடைய இந்த பதவியேற்பு விழா மூலமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கடுத்தால் போல இந்த புதுநல்லூர் ஊராட்சி மன்றத்துக்கு வார்டு உறுப்பினராக தேர்வு செய்கிற பெற்றுள்ள 9 வார்டு உறுப்பினர்களுக்கும் இந்த விழாவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புதுநல்லூர் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு மிக்க உறுதுணையாக இருந்து முதல் நாளிலிருந்து பதவியேற்கும் வரை அனைத்து வேலைகளையும் திறம்பட செய்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலே ஒரு முன்னுதாரண ஊராட்சி மன்ற தேர்தலாக இந்த தேர்தலை நடத்தி கொடுத்த என்னுடைய சக ஊழியர்களுக்கும், இந்த இங்கே கிராமத்தில் இருக்கின்ற முக்கிய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பதவியேற்பு விழாவிற்கு ஒரு மாநாடு போல திரண்டு வந்து இந்த பதவியேற்பு விழாவை அவங்களுடைய குடும்ப விழாவாக நினைத்து இங்கே வருகை புரிந்து சிறப்பித்து கொடுத்த உங்கள் அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு